பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா எங்க காணோம்? மேல நம்பர் ரூம் போயிருக்காங்கம்மா. ரூமுக்கு எதுக்கு போனாங்க? நான் தான் டீ எடுத்துட்டு வர போனேனே. அட என்ன மகா, உங்க அம்மா ரூமுக்கு தானமா போனாங்க, வீட்டை விட்டு வெளியே வா போனாங்க. கொண்டு வந்தத தங்கச்சிங்களுக்கு எல்லாம் கொடு. இந்தாங்க மாமா. இந்தா. என்ன சம்பந்தி, சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நம்ம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்கன்னா அதை விட பெத்தவங்களுக்கு வேற என்ன வேணும்? ஆமா ஆமா. தலகானுக்கு கீழே பணம் இல்லையே, இருந்தாலும் அம்மா ஏன் இப்படி சொல்றாங்க? ஒருவேளை மத்தவங்களுக்கு முன்னாடி எதையும் காட்டிக்க வேண்டாம்னு நினைக்கிறாங்களோ? ஆமா ஆமா, அப்படிதான் இருக்கும். மகா, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். அப்புறம் எதுக்கு அந்த டீயை கையிலே வச்சிட்டு இருக்கீங்க? அம்மா கிட்ட கொடுங்க. என் வீட்டுக்காருக்கு மகானா உயிர், வீட்டுக்கு மூத்தவளா, அதனால ரொம்ப உயிரா இருப்பாரு. அவர் உயிரோட இருக்கும்போதே இவ கல்யாணத்தை பண்ணி பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. கடவுள் அந்த கொடுப்பினைய அவருக்கு கொடுக்காம போயிட்டான். மா, சரிடி, ஏதோ ஞாபகத்துல சொல்லிட்ட. அத்தை, இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல, மனசுன்ட்டு ஒண்ணு இருந்தா எல்லாமே யோசிக்க தானே தோணும். நமக்கு ஒரு நல்லது நடக்கும்போது நமக்கு வேண்டியவங்க கூட இல்லையேங்கிற வருத்தம் வரும், வரணும். அதை விட்டு யார் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, எனக்கு எல்லாமே ஓகேதா அப்படின்லாம் இருந்துட முடியாதுல்ல. சொந்தம் பந்தம் உறவு இப்படிலாம் சேர்ந்து வாழ்ந்தா சில பேரை நம்ம மிஸ் பண்ண தான் செய்வோம், பண்ணுவோம், பண்ணணும். என்னடா கல்யாணம் முடிஞ்சதும் ஏதோ சாமியார் மாதிரி பேசுற? என்ன கது சாமியாருங்கிற, நான் மனசுல பட்டத சொன்னேன் அவ்வளவுதான். அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணாதானே, அப்புறம் பூமர்னு சொல்லிடுவாங்க. அது யாருடி பூமர்? உங்க அக்கா பையன் ராம இருக்கார்ல, அவருடைய தம்பி பேர் தான் பூமர். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல எனக்கு தெரியும், தலகடைக்குள்ளதான் பணம் இல்லையே. அம்மா பார்த்தா நியாயமா அவங்க டென்ஷனா இருக்கணும், ஆனா அவங்க சந்தோஷமா தானே பேசிட்டு இருக்காங்க. அதானே யோசிக்கிறீங்க? கவலைப்படாதீங்க, தலகாணி கீழே எழுத பணத்தை அப்பா இருந்தது நானும் பார்த்தேன், அதனால மறுபடியும் அந்த இடத்துல பணத்தை வச்சிட்டேன். இப்போ சிரிக்கலாமே, எவ்வளோ அழகா இருக்கு, சிரிச்சிட்டே போங்க. சரிங்க சம்பந்தி, பொண்ணையும் மாப்பிளையும் நான் மறுவீட்டு கூட்டிட்டு போறேன். தாராளமா கூட்டிட்டு போங்க. சரி மகா, நீ கிளம்பு. மாப்பிள்ள கிளம்புங்க. மாப்பிள்ள
அப்படி கிளம்பிட்டு இருக்கு. பிரதர், மறு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும்போது 4 கிலோ கூடி இருக்கணும். இதெல்லாம் நல்லா பேசுடா. செல்வம், ஒரு நிமிஷம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு போனா தங்கத்துல ஏதாவது நகை போடுறேன்னு சொல்லுவாங்க. செயினோ மோதிரமோ போடுறேன்னு சொன்ன வேண்டாம்னு சொல்லிடுப்பா. வைர மோதிரம் தான் வேணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடு. போச்சுடா, அப்ப முரளிக்கிட்ட சொல்லிதான் வைரத்துல ஒரு மோதிரத்தை ரெடி பண்ணுமா? டேய், அவங்க நல்ல வசதியா இருக்காங்கடா. கல்யாணத்துக்கு நம்ம கேட்டதெல்லாம் தட்டாம அப்படியே செஞ்சாங்க. இப்பதான் பொண்ணு கட்டுல தாலி எரிச்சு அப்படின்னு கம்மியா செஞ்சிட போறாங்க. மறந்துடாத, வைர மோதிரம், வைர மோதிரம், வைர மோதிரம். என்னடா ஒண்ணு பேசாம இருக்க? இந்த வீட்டுக்கு நீ வரும்போது வைர மோதிரத்தோட தான் வரணும். வைர மோதிரம், வைர மோதிரம், வைர மோதிரம். சரி, நீ கிளம்பு, அவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க பாரு. இருங்க, அத்தை உங்களை கூப்பிட்டு ஏதோ பேசினாங்க. பேச பேச உங்க முகமே மாறிடுச்சு, அதனால தான் கேக்குறேன். அதான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னல, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், கிளம்பலாம், வாங்க. என்னடி மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டு போறாரு? எனக்கு தெரியலையம்மா. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காதுமா. ஏதாவது முக்கியமான விஷயம்னா மாமாவே சொல்லிட்டு போறாரு. இப்ப எதுக்கு வீணா கற்பனை பண்றீங்க? மகா, போலாம், வா, போலாம், வா.